சிவாய நம திருச்சிற்றம்பலம். சிற்றம்பலத்தான் திருத்தோழன் சுந்தரன், நற்றமிழ் மாலையணி நாவலூர் கொற்றவன், நம்பியாரூரன் பேர் நாம் ஒரு காலோதினால் தப்பிக்கும் தீவினையேதான். சிவசிவ திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி நெய்களால் வணங்கி இன்றைய ஞான சிந்தனையில் திருப்பாட்டு என்று சொல்லப்படுகின்ற ஏழாம் திருமுறையில் இருந்து, அதாவது நம்பி ஆரூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் இருந்து முதல் திருப்பதிகம், அதாவது திருவண்ணை நல்லூர் என்ற திருத்தலத்திற்கு உரித்தான பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக சிந்தித்து வருகின்றோம். அந்த நிலையில் இன்றைக்கு எட்டாவது பாடலை நமது சிந்தனைக்கு கொடுத்து அருள் செய்திருக்கின்றார் பெருமான். அழகான ஒரு பாடல் இதுவும். பாடலை பார்த்துருவோம். ஏற்றார் புறம் மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய், தேற்றாதன சொல்லி திரிவேனோ செக்கர் வான்நீர், ஏற்றாய் பொன்னை தென்பால் உன்னை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே. இதுதான் இன்றைய பாடலோடைய இன்றைய பாடல், நமக்கு சிந்தனைக்கு உரிய பாடல். இதில் பாருங்க, ஏற்றார் புறம் மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய், இது தெரியும், உப்புறங்கள் எரித்தது. தேற்றாதன சொல்லி திரிவேணும் செக்கர்வான் நீர் ஏற்றாய் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு, நான் பாட்டுக்கு ஏதோ ஒன்று திட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்கிற மாதிரியும், செக்கர்வான் தலையில் வந்து, அதாவது பெருமானின் திருமுடியில் நமக்கு வந்து கங்கையை தாங்கினான் அப்படிங்கிற குறிப்பாகவும் நமக்கு வந்து உரை எழுதியிருக்கிறாங்க. பொன்னை தென்பால்வண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய் நன் நெறி உடையவனே உனக்கு ஆளாய் இனி அல்லேன் எனலாமே என்று சொல்லி மிக அழகாக இந்த பாடலை கொடுத்திருக்கின்றார். இப்போ நாம் எப்பவும் போல ஒவ்வொரு வார்த்தையாக செல்லலாம். ஏற்றார், அது என்ன ஏற்றார் அப்படின்னா எதிரிகள் என்று நமக்கு தெரியும். ஆனால் இன்னும் ஒரு அழகு இந்த சொல்ல என்னன்னா, எதிரியாக மாறியவர்கள் அப்படின்ற பொருள். அதாவது ஏற்றார் அப்படின்னா எதிரிகள் தான், ஆனால் முதல்ல எதிரிகளாக இல்லை, அப்புறம் எதிரிகளாக மாறினாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். இப்போது இந்த குறிப்பை வந்து நாம் இந்த திரிபுராதிகள் மூல அந்த வரலாற்றில் வச்சு பார்த்தோம்னா, அது புராணம் தான், அந்த புராணத்தில் வச்சு நாம் பார்த்தோம்னா, இந்த மூன்று பேரும் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க, சிவபெருமான் இறங்கி வந்து அவர்களுக்கு வரம் கொடுக்க, அப்படிப்பட்ட வரத்தை பெற்றவர்கள் தான் அப்படின்ற ஒரு குறிப்பு. அப்போ முதல்ல பெருமானுக்கு மிகவும் பக்தி உடையவர்களாக இருந்தாங்க, அப்புறம் எதிரிகளாக மாறிவிட்டார்கள். அது நமக்கு புரியுது இல்லையா? அதனால தான் ஏற்றார் என்ற சொல்லை அங்கே வைக்கின்றார். நமக்கு தெரியும் திருமூல தேவநாயனார் சொல்லி அருள் செய்தது என்னன்னா, இந்த மூன்று கோட்டைகள் என்பது மும்மல காரியம் என்பதை நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எதிரிகளாக நமக்கு இந்த மூன்று ஆணவம் கண்மம் மாயை வந்து மாறி இருக்கா? அப்போ முதல்ல ஒரு காலத்தில் நம்ம கூட கூட்டாக இருந்தாங்களா, இல்லை நம்மளை வந்து மாற்றி விடுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இங்கே தான் நாம் வந்து சைவ சித்தாந்தத்துக்குள்ளே கொஞ்சம் கூட ஆழமாக செல்ல வேண்டி இருக்கின்றது. அதாவது போற்றி பகரோடை என்ற ஒரு அற்புதமான சித்தாந்த நூல் இருக்குது. மிக சிறிய ஒரு நூல், அதாவது நமக்கு எப்போவுமே சொல்லுவாங்க இல்லையா, தோத்திர வடிவில் ஒரு சாத்திர நூல் அப்படின்னா போற்றி பகரோடை என்று சொல்லுவார்கள். சாத்திர வடிவில் ஒரு தோத்திர நூல் தான் நமக்கு திருமந்திரம். அதே மாதிரி இதில் போற்றி போற்றின்னு 14 போற்றிகள் உண்டு, ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஒரு பாடலில் வந்து என்ன சொல்லுவார் நமக்கு உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னா, பெருமான் அந்த உயிரோடைய வினைக்கு ஏற்ப ஒரு கருவில் புகுத்துவானாம், புகுத்தி அதை பத்திரமாக பாதுகாப்பானாம், பின்பு யோகிருத்தி அதெல்லாம் வரும்னு வைங்களேன். அந்த பாடலில் பார்த்திங்கன்னா, உயிர் கர்ப்பப்பையில் இருக்கும்போது யோக நிலையிலேயே இருக்குமா, அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கை அந்த வடிவத்தை பார்த்திங்கன்னா யோகிருத்தி என்றே சொல்லுவார். யோக நிலையிலேயே அந்த குழந்தை இருக்குமா. சாமி, எனக்கு வந்து இந்த பூமி என்று சொல்லப்படுவது கஷ்டம் கொடுக்கக்கூடியது, நான் இதில் சென்று மயங்கி நின்றுவிடக்கூடாது, என்னை காத்து அருள் செய் அப்படின்னு சொல்லி, இந்த பிறவி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
கர்ப்பத்தில் இருக்கும்போது அந்த குழந்தை வந்து அந்த உயிர் வந்து பெருமானை நோக்கி தவம் இருக்குமா. ஆனால் மண் தான் மயக்கம் செய்யக்கூடியது இல்லையா. குழந்தை வெளியில் வந்த உடனே முதல்ல மண்ணை பார்க்கறதுனால மண் மேலே உள்ள ஆசை தான் அதிகமாக ஒரு உயிருக்கு வருகின்றது. அதன் குணமாகிய மயக்கத்தையும் அந்த உயிர் பெற்று நிற்கின்றது. அப்போ இந்த உயிர் பிறவிக்கு வருவதற்கு முன், அதாவது ஒரு உடல் எடுப்பதற்கு முன் பெருமானோடு அணுக்கமாக இருக்கின்றது. உயிர் எடுத்த உடல் எடுத்த பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எதிரிகளாக மாறிடுறோம் இல்லையா. எதிரினா என்ன, பெருமானை நினைக்க ஒட்டாமல் இருந்தாலே எதிரிகள் தானே. அப்போது பெருமானை நினைக்க ஒட்டாமல் நமக்கு தனுகரண புவன போகமே நமக்கு காரணமாக மாறிவிடுகின்றது. முதல்ல இந்த தனுகரண புவன போகம்தான் வினைக்கழிவுக்காக என்று வந்து பின்பு அந்த தனுகரண புவன போகத்திலேயே மயங்கி பெருமானை நினைக்காமல் கடவுள்னு ஒருத்தர் இல்லைன்னு சொல்லி நாத்திகம் பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. அந்த குறிப்பை தான் இங்கே சொல்லி உங்ககிட்ட இருக்கிற அந்த மூன்று விஷயங்களும் ஏற்றார் அப்படிங்கிறார். ஒரு காலத்தில் இந்த மாயை உங்கள் கூட சேர்த்ததும் சரி, கண்மம் நீங்கள் விளைவித்ததும் சரி, ஆணவமும் சரி, எதற்காக அப்படின்னா இந்த ஆணவம் ஆரம்ப காலத்தில் இருந்தே இருக்கிறது தான். மாயையும் அதே மாதிரி ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது தான். மூல கண்மமும் ஆரம்ப காலத்திலிருந்தே இருக்கிறது தான். அதை விட்டு இந்த உயிர்கள் வெளியில் வர வேண்டும். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்னா அதிலேயே உட்காந்துட்டு பெருமானை விட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். அப்போது ஏற்றார் என்று இந்த இடத்துல அந்த சொற்றொடரை வைத்தது மிகவும் பொருத்தமாகத்தானே இருக்கின்றது. இதில் பார்த்திங்கன்னா ஏற்றார் புற மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்கிறார். அதாவது சாமி என்ன பண்ணுறாரா, சிரித்தே அந்த கோட்டைகளை அழிக்கின்றார். இந்த கோட்டைனா என்னங்கிறது நமக்கு தெரியும், மும்மல காரியம். அப்படி இருக்க பெருமான் வந்து சிரித்து அழித்தார் என்று ஏற்கனவே சொன்னவர் இங்கே சொல்கிறாரு பாருங்க. தொட்டார், மலையை தொட்டார், தொட்ட உடனே அது அழிஞ்சு போச்சுப்பா. அவர் அந்த மலையை வந்து அதாவது ஒரு வில்லு அம்பு எல்லாம் எடுத்துட்டு போனார், ஆனால் எதுவுமே பயன்பாட்டுக்கு வரலை. ஆனால் அதை தவிர சிரித்தே எரித்து விட்டார். தொட்டது தான் மாத்திரம் அப்படின்னு சொல்லி மிக அழகாக இந்த ஒரு சொற்றொடரை சொல்லுகின்றார். இதையும் நாம் சித்தாந்தமாக பார்த்தோன்னு வைங்களேன், நம்பியோடைய திருமண வைபவத்தை கொஞ்சம் நினைவுக்கு கூற வேண்டியிருக்கும். இங்கே என்ன ஆச்சுது அப்படின்னா, பெருமான் நீ எனக்கு அடிமை அப்படின்னு சொல்லி ஒரு ஓலையை காட்டுகின்றார். அப்போ அந்த ஓலையை வந்து இவர் கிழித்து போடுவதற்காக பெருமானை துரத்துறாரு. பெருமானை துரத்தி பெருமானுடைய கையை பற்றுகின்றார் நம்பி ஆரூரர். யோசிச்சு பாருங்க, பெருமான் தொட்ட மாத்திரத்தில் மும்மலங்களும் அழிந்து போவது என்பது நிகழக்கூடியது தானே. ஏன் அப்படின்னா இங்கே பாருங்க, புறம் மூன்றும் எரியுண்ண சிலை தொட்டாய் என்கின்றார். சிலை என்றால் கல். கல் என்பது மண்ணின் கூறு. அந்த மண்ணின் கூறாகிய இந்த உடல் தானே. அப்போ சிலை, அந்த சிலையை தொட்டதனால அந்த மூன்று கோட்டைகள் எரிந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மண்ணால் ஆன இந்த உடம்பு தான் பெருமான் தொட்ட மாத்திரத்தில் என்ன ஆச்சுது அப்படின்னா எரிஞ்சு போச்சுதுங்க. மூன்று மலங்களும் எரிந்து போனது அப்படிங்கிறதை நயமாக இங்கே நாம் பார்க்க வேண்டி இருக்கின்றது. சரி, அடுத்தது பாருங்க, தேற்றாதன சொல்லி திரிவேனோ அப்படிங்கிற ஒரு சொல்ல சொல்கின்றார். அதாவது தேற்றாதன அப்படின்னு சொன்னால் ஏற்புடையது அல்லாதவற்றை அப்படின்னு நாம் இதுக்கு பொருள் பார்க்கணும். ஏற்புடையது அல்லாதது எதை சொல்லி நாம் சுற்றிட்டுருக்குறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம்னா நாம் சொல்கிறது எல்லாமே அப்படித்தானே இருக்குது. ஏதாவது ஒன்று பயன்படுற அளவுக்கு இருக்கா, ஏதாவது ஒன்று ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னா இல்லையே. அந்த குறிப்பை தான் இந்த பாடலில் வைத்து அருள் செய்கின்றார். இந்த தேற்றாதன என்ற அந்த தேற்றா அப்படிங்கிற குறிப்பை பார்த்த உடனே நமக்கு புறநானூற்றில் பாடான் திணையில் வர்ற ஒரு பாடல், நமக்கு ஔவையா பாட்டி எழுதியிருக்கிற அற்புதமான ஒரு பாடல், அதாவது தடவு நிலை பலவின் நாஞ்சில் என்று ஆரம்பிக்கின்ற அந்த ஒரு பாடலை எடுத்து பார்த்தா, ஒரு மன்னனை வந்து ஒரு மன்னன் கிட்ட வந்து மற்ற புலவர்களை ஆற்றுப்படுத்துவதற்கு பதிலாக கொஞ்சம் கவனம்ப்பா அவங்கிட்ட போனினா என்ன தெரியுமா பிரச்சனை வரும், கொஞ்சம் கவனம் அவன்கிட்ட போகிறது அதுக்கப்புறம் ஓம் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க.
ஆரம்பிச்சுட்டு சொல்கிறாங்க, நானும் என்னுடைய தோழியுமா அங்கே போனோம். கொஞ்சம் கீரையை பறித்தோம், கூட்டு வச்சோம், விளையாட்டுத்தனமாக கூட்டு வச்சோம். அப்போ சோறும் வைக்கணும் இல்லையா, கொஞ்சம் அரிசி வேணும்னு அவன்கிட்ட கேட்க போனால் அவன் என்ன பண்ணிட்டான், அவனுடைய தகுதியை பார்த்துட்டு அரிசியை கொடுக்கறதுக்கு பதிலாக யானையை கொடுத்துட்டான், அதனால் எங்களுக்கு என்னப்பா லாபம் அப்படின்னு சொல்கிற. அதாவது நாம் கேட்டதை விட அதிகமாக கொடுக்கக்கூடியவன், அதிக வள்ளல் தன்மை கொண்டவன் அப்படிங்கிறத கொஞ்சம் நயமாக, அதே நேரம் ஒரு மாதிரி இகழ்ந்து சொல்லுவது போல அவ்வளவு பாட்டி வந்து அதில் சொல்லியிருப்பதை நம்ம பார்க்க முடியும். அதில் சொல்லுவாங்க, இதுதான் அவனுடைய தேற்றா வள்ளல் தன்மை அப்படின்ற ஒரு குறிப்பை சொல்லியிருப்பாங்க. அது இந்த இடத்துல நினைவில் கொள்ளத்தக்கது. ஏன்னா தேற்றா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏற்புடையது அல்லாதது அப்படிங்கிற ஒரு குறிப்பு. யோசிச்சு பாருங்க, பெருமான் வந்து ஆட்கொள்ள வரும்போது ஏற்புடையது அல்லாததைத்தானே நம்பி ஆரூரர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உனக்கு அடிமை இல்லை அப்படின்னாரு. அது ஏற்புடையது அல்ல இல்லையா? ஏன் அப்படின்னா, நாம் எல்லாருமே பெருமானுக்கு அடிமைகள் தானே, அவனுடைய உடைமை பொருள் தானே. அப்படி இருக்க அடிமைகள் இல்லை என்று சொல்லுவது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை என்பதனால இந்த தேற்றாதரை சொல்லி என்ற ஒரு குறிப்பை மிக அழகாக நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பாடல் முழுவதுமே, அதாவது முன்னிலையில் வைத்து பாடியிருக்கின்றார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிறதே அப்படி தான், பித்தா விழிச்சொல்லாக தான் வைக்கிறாரு, பிறை சூடி விழிச்சொல் தான், சூடி சூடி என்பது நெடிலாக வருது, பெற்றம் ஊர்தி அப்படிங்கிறதும் நெடிலாக வச்சு பெயர் சொல்லாக தான் சொல், அதாவது விழிச்சொல்லாக தான் சொல்கிறாரு. குறிக்கொள் நீ தன்னார் மதிசூடி உனக்கு ஆதி என்று எல்லா பாடல்கள்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் தான், அதாவது தன்னிலை முன்னிலை படர்க்கை என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முன்னிலையில் வச்சு தான் எல்லாத்தையுமே இதில் பாடியிருக்கிறாரு. அப்படி இருக்க செக்கர்வான் நீர் என்று சொன்னால் அதை கங்கைன்னு எடுத்துக்கிறத விட செக்கர்வானே ஒத்தியால் என்று நம்ம நம்பி ஆரூரரே பின்னாடி ஒரு பாடலில் பாட போகிறாரு. செக்கர்வானே ஒத்தியால் என்று திரு அஞ்சைக்களம் பதிகத்தில் பெருமான் எப்படி இருக்கிறானா, செக்கச்சவேல்னு இருக்கிற அந்த மாலை நிறத்தில் இருக்கக்கூடிய வானம் இருக்கு இல்லையா, அதுபோல இருக்கின்றான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடலை வந்து நாம் இன்னும் ஒரு விதமாகவும் எடுக்கலாம். அதாவது செக்கர்வான் நீர் ஏற்றாய் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி நம்ம உரையாசிரியர்கள் எப்படி எழுதியிருக்காங்கன்னா, சடையில் கங்கையை ஏற்றவன் அப்படின்னு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் அவனுக்கு ஒரு சிறப்பு தான். அப்படின்னாலும் செக்கர்வான் நீர் அப்படின்னு பெருமானை பார்த்து அப்படி ஒரு நிறத்தை கொண்டவன், செம்மையான ஒரு நிறத்தை செம்மை நிறத்தில் உடையவன் என்று சொல்லி முன்னிலை வெளியாக நாம் இதை எடுத்தோம் அப்படின்னா அடுத்தது பாருங்க, ஏற்றாய் என்று வருகின்றது. நீரை ஏற்றவன் அப்படிங்கிறது ஒரு பொருளாக பார்த்தாலும் அடுத்தது ஆனேற்றை உடையவன் அப்படிங்கிற குறிப்பை தான் நாம் இந்த இடத்துல வச்சு பொருத்தி பார்க்கும்போது இன்னும் அழகாக நமக்கு வருகின்றது. ஆக செக்கர்வான் நீர் ஏற்றாய் பொன்னை தென்பால் வண்ணை நல்லூர் அருட்துறையுள் ஆற்றாய். ஆற்றாய் என்று சொல்லியாச்சுன்னா நன்னெறி உடையவன் அப்படின்ற ஒரு குறிப்பு. அதாவது நம்ம இந்த உலக வாழ்க்கை என்று சொல்லியாச்சுன்னா அதற்கு தொடக்கமும் பெருமான் தான், முடிவும் அவன்தான். யா வேற எங்கேயாவது நாம் ஆரம்பித்து எங்கேயாவது முடிக்க முடியுமான்னா கிடையாது, முழுக்க முழுக்க அவன்தான். நம்ம ஆணவ மலம் பந்தித்து இருந்த காலத்தில் இருந்தே உயிர்களுக்கு வழிகாட்டி உயிர்களை மேல்நிலைக்கு எடுத்து செல்ல, அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல எல்லா பிரயத்தனமும் பெருமான் செய்து கொண்டே வருகின்றான். நமக்கு வழிகாட்டுவதார் வழிகாட்டிக்கொண்டே இருக்கின்றான். அத்துவிதமாக ஒன்றாய் உடனாய் வேறாய் எப்போதுமே நம்மோடு இருந்து நம்மை நன்னெறிப்படுத்தி கொண்டு வருவதனால இங்க ஆற்றாய் என்ற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்வதை பார்க்க முடிகின்றது. அற்புதமான ஒரு பாடலாக இன்றைய பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஏன் அப்படின்னா, எதிரிகளாக மாறிய மும்மலங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லி அதே நேரத்தில்
உனக்கு அடிமை இல்லை என்று நான் இத்தனை நாள் சொல்லிட்டிருந்தேன், இது நம்பி ஆரூரர் பாடினாருன்னாலும் நமக்கும் அது பொருந்துது இல்லையா? பெருமான் யாரு, நான் என்ன அவனுக்கு அடிமையா அப்படின்னு விதண்டாவாதம் பேசிக்கிட்டு இருக்கிற காலத்தில் பெருமானுக்கு நாம் அடிமைதான் அப்படிங்கிறதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் ஒரு பாடல் தான் இந்த எட்டாவது பாடல். அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.